அன்புள்ள ஜோதிட அன்பர்களே, வணக்கம். வராகியினுடைய திருவருளால் குரு பெயர்ச்சி பலனை நாம் பார்த்தோம். குரு பெயர்ச்சி பலனிலே குரு பார்வை நமக்கு என்ன செய்வார்? பொதுவாக எடுத்துக்க போனால் கிரகங்கள் எல்லாத்துக்கும் பார்வை உண்டு. அதில் ஏழாவது பார்வை என்பது சப்தமா பார்வை, பொது பார்வை. இப்போ வந்து செவ்வாய் பகவானை எடுத்துக்க போயிட்டா, அந்த செவ்வாய் பகவானுக்கு 4, 7, 8 அப்படின்னு சொல்ல பார்வைகள் உண்டு. அதாவது செவ்வாய் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அவர் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு 4வது வீட்டையும் 7வது வீட்டையும் 8வது வீட்டையும் பார்ப்பார். பொதுவாக மேஷத்தில் இருக்கிற செவ்வாய் 4வது வீடான கடகராசியை பார்ப்பார், 7வது வீடான துளராசியை பார்ப்பார், 8வது வீடான விருச்சிக ராசியை பார்ப்பார். இதுதான் பார்வை பலன். கிரகங்கள் இருக்கிற இடத்துல தீமையாக இருந்தாலும் அந்த கிரகங்கள் பார்வையிலே நன்மை ஏற்படும். இதுதான் கிரக பார்வை என்று சொல்லப்படுவது. குரு பகவான் பயிற்சி அடைந்து தனுசு ராசியிலே இருந்தாலும் இருக்கின்ற இடத்திலிருந்து அவர் பார்க்கின்ற பார்வை எல்லா ராசிக்காரர்களுக்கும் நன்மை பெறும் பார்வையாகவே அமையும். இந்த பார்வையை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். குருவின் பார்வை கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதே போல் இந்த குரு பார்வை 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான நன்மைகளை எல்லாம் செய்யும் என்பதை நாம் பார்ப்போம். ஜோதிட அன்பர்களே, குருவினுடைய பெயர்ச்சி அடைஞ்சு விட்டது. எல்லாரும் ஃபோன் பண்ணி என்ன ஏன் கஷ்டம் இருக்கிறது, பொதுவாக 12 ராசிக்காரர்களும் என்ன ஏன் கஷ்ட நிலையில் இருக்கிறோம், செய்கின்ற காரியத்தில் ஒரு வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறையா ஃபோன் பண்ணுறாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ராகு கேதுக்குள் எல்லா கிரகமும் அடக்கமாயிருக்கிறது. இந்த ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமும் இருக்கும்போது நாம் செய்கின்ற எந்த ஒரு வேலையும் மேன்மை பெறாது, எந்த ஒரு தொழிலும் உயர்வு பெறாது, பண பொருளாதாரம் என்பது மிகவும் பாதிக்கப்படும். இந்த கிரக மாற்றம் எப்பொழுது ஏற்படும் என்றால், டிசம்பர் 17 அன்று தனுசு ராசியில் இருக்கின்ற புதன் மகர ராசிக்கு வருகின்றார். அன்று முதலே எல்லா ராசிக்காரர்களுக்கும் பண பொருளாதார உயர்வு, செல்வகடாட்சம், மேன்மையும் உண்டாகும். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, சென்ற மாதம் குரு பெயர்ச்சி பலனை நாம் பார்த்தோம். இந்த மாதம் குரு பார்வையினால் ஏற்படும் பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 5வது வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு புத்திர சந்தான பாக்கியத்தை அனுகிரகம் செய்வதோடு குழந்தைகளுக்கு நல் உதவியும் அவர்கள் எதிர்காலத்திற்கு தேவையான பண பொருளாதாரத்தை சேமிக்கின்ற எண்ணத்தையும் உங்களுக்கு வழங்கியுள்ளார் குரு பகவான். குருவின் பார்வையினால் ஏற்படும் நன்மை என்ன என்பதனை பார்க்கின்றோம். சிம்மராசி அன்பர்களே, 5வது வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் 5வது பார்வையாக மேஷராசியை பார்ப்பதனால், உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டை பார்ப்பதனால் யோகமான நிலையும் பண பொருளாதாரத்திலே உயர்வும், தாய் தந்தை வழியிலே நல்ல ஆதரவும், தந்தையினுடைய பெரிய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழிலில் இருக்கின்ற முயற்சி, கூட்டு தொழில் பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களே, அடுத்தபடியாக குரு பகவான் 7வது பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதனால், மனைவியும் நீங்களும் செய்து வருகின்ற கூட்டு தொழில் எதுவாயினும் பெரிய லாபத்தையை உங்களுக்கு அது தரும். அது மட்டுமல்லாது, பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பேங்க் கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்தை குரு பகவான் 7வது பார்வையினால் பார்ப்பதால் பூமி லாபம், தன லாபம் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களே, குரு 9வது பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதனால் உடலிலே இருக்கின்ற பிணிகள் விலகும், மருத்துவ செலவுகள் கம்மியாகும், கடல் தாண்டி செல்கின்ற பாக்கியம் ஏற்படும், நண்பர்களிடம் கூட்டு முயற்சிகளை செய்து வந்த தொழில் அவர்களை விட்டு நீங்கள் தனியாக செய்கின்ற நிலை ஏற்படும்.
இப்படி குருவின் பார்வையினால் உங்களுக்கு மேன்மையும் உயர்வும் ஏற்படும். குரு பார்வை பெற்ற சிம்மராசி அன்பர்களே, அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். இரட்டிப்பு பதவியை பெறுகின்ற சூழ்நிலை உண்டாகும். நீதித்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய பதவி உங்களை தேடி வரும். இறைவன் அருளால் கிடைக்கின்ற அந்த பதவியை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்துவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வரும். எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் எழுத்து கலை வடிவத்திலே, சினிமா வடிவத்திலே உயிர் பெறும். இதில் விவசாயத்துறையிலே இருப்பவர்களுக்கு செல்வ கடாட்சம் பெறுகின்ற வகையிலே பணப்பயிராக நீங்கள் விவசாயத்தை செய்ய ஆரம்பிப்பீர்கள். இப்படி குருவின் பார்வையினால் சிம்மராசி அன்பர்கள் மேன்மையும் உயர்வும் செல்வமும் பெற்று வளமோடு இருப்பீர்கள். இந்த குரு பார்வை உங்களுக்கு சுபிட்சத்தை தரும். மேலும் இந்த மாதத்திலே உங்களுக்கு பணம் வரும் நாளாக 5, 6, 7, 13, 14, 15, 16, 20, 21, 24, 25 இந்த தேதிகளில் பண உதவி கிடைக்கும். சந்திர அஷ்டமம் என்று சொல்லக்கூடிய நாளாக 9ஆம் தேதி, 8ஆம் தேதி பரிகாரமாக 5 நெய்தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்திக்கு உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்யவும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.